ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அவர் சயின்ஸ் கிளாஸ் டுடே வி ஹேவ் டு லேர்ன் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஒரு எண்டை ஹீட் பண்ணும்போது ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதோட அடுத்த எண்டுக்கும் என்ன செய்யும் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடாக இருக்கா லிக்யூடாக இருக்கா கேஸ் ஆயிருக்கா இதை பொறுத்து தான் என்ன செய்யும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இதில் வந்து த்ரீ வேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்க்க போகிறோம் கண்டெக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் ஒன் வந்து கண்டக்ஷன் ஒரு சில்வர் ஸ்பூன் எடுத்தோம் அந்த ஸ்பூனோட ஒரு எண்டை வந்து ஹீட் பண்ணுறோம் ஓகே அதோட இன்னொரு எண்டை நம்ம கையில் வச்சுருக்கோம் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணும்போது என்ன செய்யும் அது ஒரு எண்ட்ல இருந்து ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகி நம்ம கை வச்சிருக்க எண்டுக்கு வரும் அப்படின்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஹீட்டை இது எதுனால இதுதான் என்ன சொல்லுவோன்னா கண்டக்ஷன் ஓகே இந்த மாதிரி ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுறத கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சாலிட்ஸ்ல தான் நடக்கும் அந்த சில்வர் ஸ்பூன் வந்து ஒரு சாலிட் அப்படிதான் அந்த சாலிட்ல எப்பவுமே என்ன செய்யும்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே டைட்லி அரேஞ்சா இருக்கும் ஓகேயா இப்போ சாலிடோட ஒரு எண்டை அந்த ஸ்பூனோட ஒரு எண்டை நாங்கள் ஹீட் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அப்படிதானா ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அது நார்மலாக இருக்க முடியாது அந்த ஆட்டம்ஸால அப்போ அந்த ஆட்டம் எனர்ச்சியும் வைப்ரேட் ஆகும் அப்படி இந்த ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகும்போது அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் வைப்ரேட் ஆகும் அந்த ஆட்டம் வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரி இந்த வைப்ரேஷன் எனர்ச்சியும் இப்படி டிரான்ஸ்பர் ஆகிட்டே போகும் ஸோ ஹீட்டுனாலே என்ன தான் வைப்ரேஷன் தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுண்ணா அப்போது இந்த இடத்துக்கு கீ ஹீட் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேயா அப்புறமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படின்னா இந்த கண்டக்ஷன் மெத்தடில் இந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன செய்யாது மூவ் ஆகாது அதாவது இந்த ஆட்டம் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சு அப்படித்தனா இந்த ஆட்டம் அப்படியே மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வராது ஆட்டம்ஸோட ஆக்சுவல் மூமெண்ட் இங்கே இருக்காது எது தான் இருக்கும்னா இந்த வைப்ரேஷன் மட்டும் தான் என்ன செய்யும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேயா அதுதான் பார்க்க போகிறோம் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்

அப்புறமா ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டெக்டர்ஸ் எல்லா மெட்டல்ஸ்மே சில்வர் கோல்டு அலுமினியம் ஸ்டீல் இந்த மாதிரி எல்லா மெட்டல்ஸ்மே என்ன செய்யும் ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அதனால இதெல்லாம் குட் கண்டக்டர்ஸ் அப்புறமா ஹீட்டை கண்டக்ட் பண்ணாத ஆப்ஜெக்ட் இருக்குது என்னெல்லாம் வுட் ஹார்ட் காட்டன் ஊல் கிளாஸ் ரப்பர் இதெல்லாமே என்ன தான் இன்சுலேட்டர்ஸ் இது ஹீட்டை வந்து கண்டெக்ட் பண்ணாது ஒரு வுட்டை எடுத்து அதோட ஒரு எண்டில் நம்ம ஹீட் பண்ணோம்னா அதோட அடுத்த எண்டில் ஹீட்டை நம்ம என்ன செய்ய முடியாது ஃபீல் பண்ண முடியாது அது வந்து ஹீட்டை வந்து கண்டெக்ட் பண்ணாது அப்புறமா நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டெக்ஷன் எங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டை வந்து குக் குக் பண்ணும்போது என்ன செய்வோம் அதில் அந்த வெசல்ஸ் எல்லாமே மெட்டல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த மெட்டல் என்ன செய்யும்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த ஹீட்டை வந்து அந்த ஃபுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஓகே அப்போ இந்த ஃபுட்டை வந்து குக் பண்ணும்போது கண்டெக்ஷன் நடக்குது அப்புறமா செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்யும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது இந்த கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்புறமா குக்கிங் யூட்டென்சில்ஸில் ஹேண்டில்ஸ் எல்லாமே எப்படி வச்சுருக்கோம் பிளாஸ்டிக் இல்லைன்னா வுட்டில் வச்சுருக்கோம் அது எதுக்காகனா அந்த வெசல் ரொம்ப சூடாக இருந்தாலும் நம்ம வந்து வுட்டும் இல்லைன்னா பிளாஸ்டிக்கும் போது அது என்ன செய்யாது ஹீட்டை வந்து ட்ரா டிரான்ஸ்ஃபர் பண்ணாது அப்படின்னா அது வந்து பேட் கண்டக்டர்ஸ் அதனால நம்ம என்ன செய்யலாம் அந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய வெசல்ஸையும் நம்ம அதை இதை வச்சு பிடிக்கலாம் ஓகேயா அப்புறமா டெம்பரேச்சர் இன்சைடு இக்லூ ஸ்னோ ஹவுஸுக்கு உள்ளாடி எப்பவுமே வார்ம் இருக்கும் வெளியில எல்லாமே ஸ்னோ இருக்கும் அது ரொம்ப கூலா இருக்கும் உள்ளாடி என்ன செய்யணும்னா ஸ்னோ ஹவுஸுக்கு உள்ளாடி வார்ம் ஆகிருக்கும் ஏன்னா ஸ்னோ வந்து ஒரு பேட் கண்டக்டர்ஸ் ஓகே ஒரு பேட் கண்டெக்டர் ஹீட்டை வந்து என்ன செய்யாது உள்ள இருந்து வெளியே விடாது அதனால வார்மாக இருக்கும் செகண்ட் ஒன் கன்பெக்ஷன் ஒரு வெசலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்தோம் அதை வந்து ஹீட் பண்ணுறோம் ஓகேயா ஹீட் பண்ண தொடங்கும்போது நம்ம வந்து அதோடய வாட்டர் சர்ஃபேஸில் நம்ம வந்து கை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப வாம இருக்காது கூலாக இருக்கும் அதுனா இப்போது அதுக்கு அடியில் என்ன செய்யும் அந்த பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் மால்குல்ஸ் எல்லாமே இந்த சைடில் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது மேலே எல்லாமே அந்த சர்பேஸ்லேயும் என்ன செய்திருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும் அப்படின்னா நான் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து வச்சு பார்க்கும்போது ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த வாட்டரில் நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து கன்ஃபெக் கன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டை இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுது அப்சர்வ் பண்ணி இது என்ன செய்யும்னா இது ஹீட் ஆகும் அதுக்கப்புறமா இந்த மாலிகூல்ஸ் என்ன செய்யும் இந்த பிளேஸுக்கு வரும் ஓகே அது மேலே போகும் மேலே இருக்கக்கூடிய கூலான கோல்டு வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன செய்யணும்னா கீழே வரும் அது திரும்ப ஹீட் ஆகும் ஓகே அது வைப்ரேட் ஆகும் அது ஹீட் ஆகும் அது திரும்ப மேலே போகும் இந்த மாதிரி என்ன செய்யும் அந்த வாட்டர் பெஸ்டலில் இருக்கக்கூடிய வாட்டர் மொத்தமுமே ஹீட் ஆகிரும் ஓகேயா இது என்ன சொல்லுவோம் நம்ம இந்த மெத்தாட் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியரில் வந்து ஏர் இந்த மெத்தாட்லாம் என்ன செய்யுது ஹீட் ஆகுது கன்வெக்ஷன் பாருங்க த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிளேசஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் டு பிளேசஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு என்ன செய்யும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் இதுவும் பை த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இங்க என்னன்னா மாலிகூல்ஸோட ஆக்சுவல் மூமெண்ட் அதுதான் என்னது கன்வெக்ஷன் ஓகே நம்ம அங்கே பார்த்தோம் கண்டெக்ஷன் பார்த்தோம் கண்டக்ஷனில் ஆக்சுவல் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது அதோட வைப்ரேஷன் மட்டும்தான் என்ன செய்யும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இங்கே என்ன பார்த்தோம்னா இந்த பார்ட்டிகிள்ஸே என்ன செய்யும் மூவ் ஆகும் ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் அந்த மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸே என்ன செய்யும் மூவ் ஆகும் ஓகேயா டே டு டே லைஃப்பில் கன்வெக்ஷன் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா லேண்ட் பிரீஸ் ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் பிரீஸ் அண்ட் சி பிரீஸ் டியூ டு கன்வெக்ஷன் ஆஃப் யார் டெம்பரேச்சர் லேண்ட் அண்ட் சீல உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான் என்ன நடக்கும் லேண்ட் பீஸ் சி பீஸ் எல்லாம் நடக்குது இது எல்லாமே என்னது கன்வெக்ஷன் மெத்தட் அப்புறமா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு விண்டு ஃப்ளோ ஆகுறதும் தான் கன்வெக்ஷன் மெத்தட் அப்புறமா ஹாட் பலூன்ஸ் ரைஸ் ஆகும் மேலே ரைஸ் ஆகும் இல்லை அது எல்லாமே என்ன தான் கன்வெக்ஷன் மெத்தட் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஹாட் ஏரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன செய்யும் கூல் ஏர் வரும் இது என்ன என்னது கன்வெக்ஷன் மெத்தடில் தான் வருது ஓகேயா Okay. third method பாத்தீங்கன்னா radiation conduction அப்படின்னா அது வந்து solidல நடக்கும் அப்படினா அப்புறமா conduction liquid and gasesல நடக்கும் radiation அப்படின்னா அதுவும் ஒரு ஹீட் ट्रांसफर தான் இதுக்கு என்ன இல்லை மீடியம் தேவையில்லை empty space என்ன செய்யும் இந்த radiation நடக்கும் Sun இருந்து வரக்கூடிய heat வந்து நம்ம எர்த் எர்த்துக்கு வரும் அப்படின்னா இது வந்து எந்த மெத்தடில் தான் வருது ரேடியேஷன் மெத்தடில் தான் அந்த ஹீட் வந்து நம்ம எர்த்துக்கு வருது ரேடியேஷன் அப்படின்னா பாருங்க ரேடியேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த வே ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்மில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் டே டு டே லைஃப்பில் ரேடியேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் சன்லேருந்து எர்த்துக்கு ஹீட் எனர்ஜி ரேடியேஷன் ரேடியேஷன் மெத்தடில் தான் வருது அப்புறமா செகண்ட் ஒன் வந்து ஒரு ஃபயருக்கு பக்கத்தில் நம்ம நிற்கும் போது என்ன செய்வோம் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படிதுனா அந்த அதை சுற்றி என்ன செய்யும் ரேடியேஷன் இருக்கும் அந்த எரியக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை சுற்றி ரேடியேஷன் இருக்கும் அப்புறமா பிளாக் சர்ஃபேஸ் எப்பவுமே என்ன செய்யும் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் இதனால தான் குக்கிங் வெசல்ஸுக்கு இதில் பாட்டம்லாம் என்ன செய்திருப்பாங்க பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேயா அப்புறமா ஒயிட் கலர் வந்து ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ஸ் பண்ணும் இந்த ரேடியோ ஹீட் ரேடியேஷன் சன்லைன் வரக்கூடியது எல்லாத்தையும் என்ன செய்யும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால தான் சம்மர் டேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேயா அப்போ வந்து ஹீட் எனர்ஜி அது நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாது அது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும் அந்த மாதிரி ஓகேயா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்